டெட்பூல் அண்ட் வோல்வரின் மூவி வந்து நம்ம 25ஆம் தேதி ஆன்லைன்ல டிக்கெட் பதிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம காலையிலேயே வெள்ளனையும் கரெக்டாக 11 மணி ஷோ தான் போட்டிருந்தது. நம்ம வெள்ளனையும் கரெக்டாக ஒரு 9:30 போய் 10:30 போய் இறங்கிட்டோம். இறங்கி போனதுக்கப்புறம் வெளில டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஆன்லைன் டிக்கெட் கொடுத்தனால அதை கொண்டு மேலே காமிக்கணும்ட்டு சொன்னாங்க. அப்புறம் மேலே நம்ம ஒரு வழியாக மேலே வந்துட்டு அவங்கள்ட்ட செல்ல காமிச்சிட்டோம் அந்த டிக்கெட்டை. அதுக்கப்புறம் அதில் வந்து நான் என்ன சீட் நம்பர்னு அதில் பார்த்து அந்த டிக்கெட்டை அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. தேடி கொடுத்துட்டாங்க. ஒரு வழி நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு அந்த 3D கிளாஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. அது அந்த 3D விஷுவல் வந்து அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த கண்ணாடி வாங்கிட்டு அப்படியே நம்ம டெட்பூல் அண்ட் வோல்வரின் மூவி போஸ்டர்கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டாச்சு. ஒரு வழியாக கொண்டுக்கிட்டு தியேட்டருக்குள்ளேயும் போயிட்டோம். தியேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரைலர் போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் கோட் மூவி ட்ரைலர்னு போட்டாங்க. அதுக்கு சில சத்தம் சவுண்டு பறந்துச்சு. ஒரு வழியாக 11 மணிக்கு கரெக்டாக டான படத்தை போட்டாங்க. அந்த இன்ட்ரோ போட்டதுக்கப்புறம் சவுண்டு கிளீன் கிளிச்சு எடுத்துட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வர மாட்டாங்க தான் நினச்சேன். இன்றைக்கி தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுது. பட் இருந்தாலுமே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்துட்டாங்க. நான் ஆன்லைனில் பார்க்கும்போது அவ்வளோவா சீட் புக் ஆகலை. ஆனால் ஆஃப்லைனில் வந்து அங்கே நிறையா பேர் அங்கே தேட்டருக்கே வந்து நிறையா பேர் டிக்கெட் வாங்கிட்டு கப்புள்ஸ் நிறைய பேர் வந்துருந்தாங்க. வெல்கம் பேக் ஃபோக்கஸ் கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேம் வீடியோ கிடையாது. ஸோ தமிழில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ என்ன பார்க்க போகிறோம். டெட்பூல் அண்ட் வோல்வரின் இந்த மூவி பற்றி படம் எப்படி இருக்குது, படம் சூப்பராக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தை வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நிறையா கேம்ஸ் வீடியோ நம்ம போட்டுக்கிறோம். பழைய வீடியோலாம் உங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராமே நம்ம சேனல் இருக்குது. ஸோ அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெட்பூல் அண்ட் வோல்வரின் படம் உண்மையுமே செம்மையாக இருக்குங்க. படத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் இருக்குது. ரெண்டாவது காமெடி முழுக்க முழுக்க படம் முடிகிற வரைக்கும் காமெடி இருக்கு. 18+ காமெடி நிறைய இருக்கு. அதனால படத்தை நீங்க பார்க்கும்போது 100% நீங்க சிரிக்கிறதுக்கு நான் கேரண்டி. படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபைட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் தான் இருக்கும். அந்த ஃபைட்டு வந்து சீரியஸா இல்லாமல் ஃபுல்லாக அந்த ஃபைட்டும் காமெடியாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபைட்டில் ஸ்டார்ட் ஆகும். யார் கூட பார்த்தீங்கன்னா டிவிஏ. இந்த டிவிங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் சீசன் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டிவினா யாருன்னு. ஸோ டைம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்றேன். நீங்க இப்போ வந்து நீங்க இருக்கீங்க டைம் டிராவல் பண்ணி இன்னொரு இதில் போய் நீங்க இது பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு தனியாக டைம் லைனில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அது வந்து குற்றம் மாதிரி அவங்க ஒரு போலீஸ் மாதிரி இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணால் தப்பு. ஸோ அது உங்களை பிடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் நம்மளோட எக்ஸ்மன் இறந்துருப்பார். ஸோ இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அவர்களுக்குள்ள சமாதி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஃபைட்டு டெட்பூல் ஃபைட் நடந்துக்கிட்டுருக்கும் டிவியோட. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மனை தூண்டி எடுத்து அதுலேருந்து கத்தி எடுத்து டெட்பூல் பண்ணாத வேலை இல்லை. ஸோ அந்த இடத்த அந்த சீனை எடுத்துன்னு பாருங்க, நான் ரிவீல் பண்ண விரும்பல ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும் அந்த சீன்லாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லோகன் படத்தில் லாஸ்ட் சீனை சோகமாக பார்த்து முடிச்சுமோ ஸோ அப்படியே டிஃப்ரெண்டாக அந்த டெட்பூல் வோல்வரின் மூவியில் வந்து ஃபுல்லாக அந்த இதே ஃபன்னாக மாற்றிருப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும் அந்த சீனும். ஸோ பாருங்கள். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் திரும்ப உயிரை கொண்டு வரதுக்காண்டி டெட்பூல் வந்து ஒரு டைம் லைன் போயிருப்பார். ஒரு டைம்னு சொல்ல முடியாது, நிறையா டைம் லைன் போயிருப்பார் எக்ஸ்மென் டைம் லைனுக்குலாம். அதில் எடுத்தோடனே ஒரு எக்ஸ்மென்னை காமிப்பாங்க, ரொம்ப குட்டியாக இருப்பாப்பில். ஸோ அதுதான் எக்ஸ்மென் ஒரிஜினல் ஹிட்டே அதுதான். ஸோ அந்த இது காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஏகப்பட்ட எக்ஸ்மென்னை தேடி போயிட்டே இருப்பார், யாருமே செட் ஆக மாட்டாங்க. அதில் உங்களுக்கு ஒரு கேமியோ இருக்கும். அது யார் கேமியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கேமியோ இருப்பார். அதை கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த சீனை ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்ல விரும்பல. அப்புறம் எனக்கு பிடிச்ச சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேனுக்கு ஒரு லெக்கில் ஒரு மாஸ்க் சீன் இருக்கும் என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் தன் தலையில் மாஸ்க்கை மாட்டினதுக்கப்புறம் டேரெக்டாகவே டிசியில் உள்ள பேட்மேனை பார்த்து கலாய்ச்சிருப்பாப்புல. பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பாவை எக்ஸ்மேனோட செம்மையாக இருக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அந்த சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. இதில் டெட்பூல் வந்து நிறைய டெட்பூல் காமிச்சிருப்பாங்க, லேடி டெட்பூல். ஆனால் யார் பேஸ் ரிவீல் பண்ணல. லேடி டெட்பூல் வந்து அப்புறம் ஜாம்பி டெட்பூல் அப்புறம் டாக்கு ஏகப்பட்ட டெட்பூல் சாம்ராஜ் டெட்பூல் ஏகப்பட்ட டெட்பூல் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே எல்லாரோட ஃபைட்டும் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுவும் இன்னொரு சீன் வந்து நான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேனையும் டெட்பூலையும் வாய்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க டிவியை. ஸோ வாய்டுக்கு போனதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக ஒருத்தர் காமிப்பாங்க, யாருன்னே தெரியாது. ஃபுல்லாக மாஸ்க்லாம் ஃபுல்லாக துணியை மாட்டி வாய்ஸ் பேசிக்கிட்டுப்பார், யாரும் கண்டுபிடிக்க முடியாது யாராலையுமே. ஸோ அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா. எல்லாம் அப்படி தான் நினச்சிருப்பாங்க கேப்டன் அமெரிக்காண்டு. ஈவன் டெட்பூல் கூட
அவருக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கணுட்டு இப்போது உங்கள் முன்னாடி நிற்கும் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்ல போகும்போது திடீர்னு பார்த்தா ஃபயர். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக் ஃபோர் ரிவீல் பண்ணியிருப்பாங்க, அவர் ஃபண்டாஸ்டிக் ஃபோரில் உள்ளவர். ஸோ அந்த சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் உள்ள டெட்பூல் மூவியில், இந்த மூவியில் டெட்பூல் அண்ட் வோல்வரின் மூவியில் ஏகப்பட்ட கேமியோ, ஏகப்பட்ட நிறையா இருக்குது, எதிர்பார்க்காமே நிறையா கொடுத்தாங்க. ஸோ நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எதிர்பார்த்து போனேன் வீடியோ பார்த்துட்டு. ஸோ அந்த லக்கில் வந்து அந்த டிராக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ஸோ டேரெக்டாக அந்த என் கேம் வேறு நடக்கையில் அங்கே ஒன்றே விடுற மாதிரி கனெக்ட் பண்ணாங்க, பட் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ அது மட்டும் தான் நான் ஏமாந்தது. அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேமியோ ஒன்று இருக்கும், ஸோ அதை சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ பிளேடு எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்க தெரியல, நானுமே என்ன பார்க்கல, பட் பிளேடு இதில் இருக்கார். அப்புறம் வந்து லோகன் படத்தில் நடிச்சிருந்த எக்ஸ்மேனோட பொண்ணாக நடிச்சிருந்த லாரா, ஸோ அவளும் இதில் இருக்கா. ஒரு கிட்டத்தில் ஒரு தெரிஞ்ச ஒரு 10-20 மினிட்ஸ்னாச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் படம். ரெண்டாவது உங்களுக்கு நிறையா கேமியோ இருக்கனால அந்த இடத்துல நிறையா பேர் உங்களே அறியாமல் நீங்களே கத்துருவீங்க, அந்த மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ நிறைய டைலாக்லாம் கொடுத்துருப்பாங்க. டெட்பூல் வந்து தனித்தனி தன்னோட படத்தையே இது கலைக்கிற மாதிரி எப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறதுனா எக்ஸ்மேன் குள்ள ஒரு மாசான என்ட்ரி வரும், அதில் எக்ஸ்மேன் வந்து கரெக்டானுருவார், ஆனால் டெட்பூல் வந்து கீழே நின்றுவார். ஸோ அந்த இடத்துல டைலாக் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மூணு படம் எடுத்தாச்சு, மூணாவது படத்துலேயும் நமக்கு ஒழுங்காக என்ட்ரி சீனே வர முடியாது அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய டைலாக் சொல்லுவார். ஸோ அதை கேட்குறது நிறையா ஃபன்னியாக இருக்கும். படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக போய் தேட்டர் எல்லாரும் பாருங்கள். முழுக்க முழுக்க ஃபன் தான் ஃபுல்லாகவே படத்தில்.